உன்கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு கார்த்திக் சொல்லிட்டான். நீயும் இதுல சைன் பண்ணிட்டா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி ஆயிடும். இதுல எப்ப நீ சைன் பண்றியோ கார்த்திக்கு எதிரா நீ எந்த சட்டப்பூர்வ ஆக்ஷனும் எடுக்க முடியாது, கோர்ட் கேஸ்னு போக முடியாது. நான் எதுக்கு அவர் மேல கோர்ட் கேஸ்னு போக போறேன்? நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். பிரியா அவர் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கும் அவளோட குழந்தைக்கும் அவரை ஒரு அந்தஸ்து கொடுக்க சொல்லுங்க. அது மட்டும்தான் அவர் பண்ண பாவத்துக்கு பரிகாரமாவும் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. இல்ல நிலா, கார்த்திக் ஒரு கோவத்துல கூட சம்மதிச்சு சைன் பண்ணிருக்கலாம். நீ கொஞ்சம் நிதானமா இரு. பிரியாக்கு நம்ம வேற ஏதாச்சும் காம்பன்சேஷன் பண்ணிடலாம். ஆமாக்கா. நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசி. மாப்ள என்ன காம்பன்சேஷன் பண்ணுவீங்க? வயிற்று பிள்ளைக்காரிக்கு தாலிய குடுக்கறத விட வேற என்ன குடுக்க முடியும்? அத ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். நிலா எடுத்த முடிவு கரெக்ட் தான். அம்மா, கையெழுத்து போட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கம்மா. அப்படியாவது நிலாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்கட்டும். நிலாவுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என்ன? நான் பார்த்து அதை அவளுக்கு அமைச்சு கொடுக்கறேன். கௌசல்யா, தேவையில்லாம என் மகனை பத்தி தரக்குறைவா பேசாத. நான் என்ன இல்லாத பொல்லாதையா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். அதுவும் ஒளிவு மறைவா சொல்லல, உன் முன்னாடி தான் சொல்றேன். வேணாமே, எதுக்கு இன்னியோட தலை முழுக்க போறோம்? எதுக்கு அனாவசியமா அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு? அப்ப கையெழுத்து போட சொல்லுங்க. உங்க பிளான் பிரகாரமும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நான் கண்டிப்பா கையெழுத்து போடுவேன். ரொம்ப கவலைப்படாதீங்க. கொடுங்க. ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. இதுல நான் போடுற கையெழுத்து ஒண்ணு என் தலையெழுத்து மாத்த போறது இல்ல மேடம். ஐயோ அக்கா. சஞ்சய் சொல்லுங்கள. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் பண்ண தப்புக்கு தண்டனை ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்ப? நான் இல்லாம நீ இருந்துருவேன், ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதெல்லாம் பேசி இப்ப பிரயோஜனமே இல்ல. நான் உங்களை யார் இங்க வர சொன்னது? யார் இதுல கையெழுத்து வாங்க சொன்னது? இனிமே இவ கூடியும் இவ குடும்பத்து கூடியும் என்னடா இருக்கு? யார் இது? மிஸ்டர் யார் நீங்க? ஏன் இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா கலாட்டா பண்றதுல இருந்தே தெரியலையா? இவர் தான் கார்த்திக்னு. கார்த்திகா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரியறோன்னு சைன் போட்டுட்டு இங்க வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்க சைன் போட்டேன்? என் உயிரே போனாலும் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண மாட்டேன். அப்போ இது உங்க சைன் இல்லையா? ஃபோர்ஜரியா? நீலாம்பரி மேடம். என்ன மேடம் அது? மேடம், நீங்க யார் என்னங்கறது எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீலா தான் எனக்கு மனைவி. நான் அவளை பிரிய மாட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. எங்க அம்மா உங்ககிட்ட தப்பா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. இது எங்க ஃபேமிலி மேட்டர், நாங்களே பேசிக்கிறோம். கிளம்புங்க. நீலாம்பரி மேடம், என்னது இது? ஐயோ அம்மா, உங்களுக்கு எம்எல்ஏ பாஸ் உதவிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக இப்படிதான் பண்ணுவீங்களா?
உண்மையான பாசா இருக்கிறதா இருந்தா எனக்கு பிடிச்சதான நீ செஞ்சிருக்கணும். உனக்கு ஒரு லைஃப் இல்லாம நீ இருக்கிறத பாத்துக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் என்னால சும்மா இருக்க முடியும்? ஓ, மூஞ்சில காரி துப்பிட்டாங்க, கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க, இதை விட வேற என்ன அவமானம்டா எனக்கு வேணும்? நான் தப்பு பண்ணிருக்கேம்மா, இதெல்லாம் அதுக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? இல்ல கார்த்தி, நீ சம்மதிச்சு சைன் பண்ணி கொடுத்ததாதான் மம்மி சொன்னாங்க, அதனாலதான் நிலா கூட சைன் பண்ணா. இல்லனாலும் நான் அதுல சைன் பண்ணிருப்பேன். இது பாருங்கம்மா, இது நான் உங்ககிட்ட கடைசி சொல்லிக்கிறேன். நிலாவுக்காக நான் யார வேணாலும் இழப்பேன், ஆனா யாருக்காகவும் நான் நிலாவை இழக்க மாட்டேன். அப்படின்னு நீ தாண்டா சொல்ற. அவ என்ன சொன்னான்னு பார்த்தல, அளவுக்கு அதிகமா அவமானப்பட்டோம், உனக்கு ஏண்டா சொரண வர மாட்டேங்குது? இங்க பாருங்க, உங்க சண்டைய உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இந்த யோடு எல்லா தொந்தரவும் முடிஞ்சுச்சேன்னு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன். எப்படி நிலா, எப்படி உனால இப்படி எல்லாம் பேச முடியுது? நீ பேப்பர் கிழிச்சு போட்டுட்டா நான் என் மனசை மாத்திப்பேனா? போங்க, போய் உங்க குழந்தைக்கு அப்பாவா இருக்க பாருங்க. இல்ல நிலா, அந்த தப்ப நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்ல, நான் கேக்குறேன், ஆனா பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கோ மட்டும் சொல்லாத. நீங்க யார வேணா கல்யாணம் பண்ணுங்க, இல்ல பண்ணாம போங்க. என்ன வந்து தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேளுடா, நல்லா கேட்டுக்க, என்ன கேட்டாலும் உனக்கு ரோஷம் வர மாட்டேங்குதே. அப்பா, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல, முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க. கிளம்புங்க வா. கார்த்தி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்களே இங்கதான் இருக்கோம், நாங்களே நிலாக்கு எடுத்து சொல்றோம், நீ இப்ப கிளம்பு. ஆமா கார்த்தி, நாங்க பேசுறோம், எப்படியாச்சும் நிலா மனச மாத்துறோம். ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா, நான் பிளான் பண்ணபடி எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். கரெக்டா அந்த நிலா கையெழுத்து போட்டுட்டு இருந்த நேரத்துல வந்து கெடுத்துட்டான். நான் நினைச்சேன் அவனுக்கு தெரிஞ்சா இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவான்னு, அதனாலதான் நான் இதை சீக்கிரட்டா வச்சிருந்தேன். எப்படி எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? எப்படி அவன் அங்க வந்தான்னே தெரியல. நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன என்ன அப்படி பாக்குற? காலையில நீ உன் வக்கீல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தல, அத நான் கேட்டேன். அந்த விவரத்தை கார்த்திக் கிட்ட சொல்லி நிலா வீட்டுக்கு நான் தான் அனுப்பி வச்சேன். ஏன் நிலா இப்படி இருக்க? பிரிஞ்சிருக்கிற கார்த்திகையும் நிலாவையும் சேர்த்து வைக்க பாப்பியா, இல்ல அவங்களுக்குள்ள டைவர்ஸ் வாங்கி பிரிச்சு வைக்க பாப்பியா? நேத்து அங்க போயிருந்தப்போ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்கன்னு தெரியுமா? பின்ன அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் போக வேண்டாம் நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், ஆனா எங்களை வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு நீ பாட்டுக்கு போன. அவங்க கார்த்திகை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிருக்காங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அப்ப என் மகனை ஒருத்த அடிச்சா அத நான் கை கட்டி வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா? இல்ல நீலாம்பரி, எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் ஒரு நேரம் காலன்னு இருக்கு, அப்பதான் அதை பண்ணணும். நீ பாட்டு கண்ட நேரத்துல போய் நின்னா ஒரு விஷயத்தை எப்ப பண்ணணுமோ அப்பதான் பண்ணணும், எப்படி பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணணும். எனக்கு எல்லாம் தெரியும். தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவனை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. Just shut up. நீங்க கார்த்திக் அங்க அனுப்பி விட்டதே தப்பு, அதுவும் இல்லாம வியாக்கியான பேசிட்டு இருக்கீங்களா? பின்ன என்ற மாவன் அப்படித்தான் பேசுவான். பொண்டாட்டி எவ்வளவுதான் மோசமா நடந்துகிட்டுமே, என்ற மாவன் விட்டு கொடுக்கவும் மாட்டான், அவளை விட்டு பிரிஞ்சு போகவும் மாட்டான். அதான் நேத்து நிலா தெளிவா சொல்லிட்டாளே, இனிமே உங்க வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன்னு. மான ரோசம் இருக்கிறவா அப்படித்தான் சொல்லுவா, அதுலயும் நியாயம் வேற அவ பக்கம் இருக்கு. என்ற மருமக பண்ணதுல ஒரு தப்பும் கிடையாது. அவ்வளவு மான ரோஷம் உள்ளவ, அவ்வளவு பிடிவாத குணம் உள்ளவ அப்படி இருக்க வேண்டியதானே? அதனாலதான் ரகுராமியும் நான் அங்க கூட்டிட்டு போனேன். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலான்னு பேசி பார்த்தேன், நீங்க கார்த்திக் அங்க அனுப்பி கெடுத்துட்டீங்க.
அண்ணே என்ன என்ன சொல்றாங்க? நீங்க நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க போனீங்களா? அது அது வந்துமா? என்னன்னு தடுமாறீங்க சொல்லுங்க. ஆமாமா, நிலாதான் கார்த்திக் வேணா இந்த வீடு வேணான்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வெளில போயிட்டாலியா? நீயும் கொஞ்ச நாள் இப்படி இருக்க, உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையாமா? டைவர்ஸ் வாங்கினாதான் ஈஸியா உனக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீலாம்பரி அம்மா சொன்னாங்க. அதனாலதாமா நான் போனேன். அதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க. நிலா கையெழுத்து போட்டுட்டா நான் கார்த்திக் சார கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க? என்னன்ன என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? இல்லம்மா, எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே இருக்க முடியும்? நான் உன்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா இல்ல, நிலா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து சொன்னா என்ன? பிரியா, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நீ சொன்னாதான் நாங்க செய்யணுமா? நாங்க பெரியவங்க, பிள்ளைங்களுக்கு எது எதை எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? பிரியா, எங்களை என்ன பிரியா பண்ண சொல்ற? சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரும் எங்களை பார்த்தா கேட்குற முதல் கேள்வியே, எப்ப பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஏன் வயிற்றுல புள்ளையோட இருக்கிற புள்ளி இப்படி விட்டு வச்சிருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி விட்டு வச்சு அழகு பார்க்க போறீங்கன்னு நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செய்யாம என்னால என்ன செய்ய முடியும்? இங்க பாருமா, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா இதெல்லாம் செஞ்சோம். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கலானே. என்னமா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னென்ன சொல்ல சொல்றீங்க? எல்லா தப்புக்கும் முழு முதல் காரணம் நீங்க தான். நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்தாம இருந்திருந்தா நான் சாக போயிருக்க மாட்டேன். நிலா என்ன கூட்டிட்டு இங்க வந்திருக்க மாட்டான். அப்புறம் அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. என்னமா கடைசியில் நீ என்னைய தப்பு சொல்ற? ஆமா, நீங்க செஞ்சது எல்லாமே தப்புதான். என்ன வீட்டை விட்டு துரத்துனது தப்பு. அந்த பென் டிரைவை எல்லார் முன்னாடியும் போட்டு காட்ட சொன்னது தப்பு. இப்ப போய் நிலா கிட்ட டைவர்ஸ் கேட்டது மிகப்பெரிய தப்பு. நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் நினைச்சுதான் நான் உங்க மேல குத்தம் சொல்லாம இருந்தேன். இதுக்கு மேலயும் நான் எதுவும் சொல்லாம இருந்தா என்ன விட ஒரு நன்றி கேட்டவ யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு என்னோட உடம்புல இந்த உயிர் ஓட்டிட்டு இருக்குன்னா அதுக்கு நிலா தானே காரணம். வாய்க்கு வாய் அவளையும் தங்கச்சி தங்கச்சின்னு நீங்க சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தையா நீங்க பண்ணுவீங்க? இன்னைக்கு எனக்காக நிலா கிட்ட போய் டைவர்ஸ் கேட்டிருக்கீங்க, நாளைக்கு அன்னைக்காகவோ இல்ல வேற யாருக்காகவோ எனக்கு ஒரு கெடுதல் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களை என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. நான் எப்படி நாளைக்கு நிலா முகத்துல முழிப்பேன்? போதுன்ன உன் உறவு போதும், உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஒரே தங்கச்சி செத்துட்டான். ஒரேடியே என்னை தலை முழுகிட்டு மத்த வேலைகளை பண்ணுங்க, போங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. பிரியா வேணாமா, சொன்னா கேளுமா, இப்படி எல்லாம் பேசாதமா. இனி நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. மரியாதையா சொல்லும் போதே நீங்க இங்கிருந்து போயிடுங்க, இல்ல மரியாதை கெட்டு போக வேண்டியிருக்கும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கார்த்திக் சாரையும் நிலாவையும் நான் பிரிய விட மாட்டேன். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு போங்க. உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நிலா. இருந்தாலும் என் மனசுல பட்டுதான் சொல்றேன். ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது கயிறு இழுக்கிற போட்டிக்கு வேணா சரி வரும், ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தீக்கிறதுக்கு சரியா வராது. என்ன சொல்ற ஸ்வேதா? உங்க பிரச்சனைய ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க.
இந்த பிரச்சனைக்கு நடுவுல உங்க வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இனிமே கெட்டு போறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? நிலா, அப்படி விரக்தியா பேசாத. மம்மி கார்த்திக் சம்மதத்தோட தான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினதா சொன்னாங்க. அது பொய்யுங்கிறது கார்த்திக் இங்க வந்தவனே தெரிஞ்சிருச்சே. அது நிஜமா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போகல சஞ்சய். எப்போ அங்க இருந்து வேண்டான்னு வந்துட்டோமோ முழுசா வழிய விட்டுட்டு போறதுதான் நல்லது. இல்லக்கா, கார்த்தி வந்து எவ்வளவு கோவமா எல்லாரும் முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு போனாரு. அன்னைக்கு சஞ்சய அடிச்சு எங்க அம்மா அவ்வளவு திட்டியும் அவர் மனசுல கொஞ்சம் கூட உங்களை பிரியணுங்கிற எண்ணம் இல்லக்கா. உங்களுக்கும் அவரை விட்டு கொடுக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்து பழையபடி வாழணும். நாங்க போனா பிரியாவோட நிலைமை? நான் தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அதை நானே போய் கெடுக்கிறதா? அப்படி பார்த்தா அப்ப உங்களோட வாழ்க்கை? நான் ஒருத்தி தான், அவங்க ரெண்டு பேரு. பிரியாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். தண்ணி தொட்டி தேடி வந்த பண்ணி குட்டிச்சு கண்ணு குட்டினான். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான். சூரியன் வழிக்கு சேர்த்து விழுந்தது சாமி, என் கண்ண கட்டி கடல விட்டது மாமி மாமி மாமி. கையெழுத்து போற அளவுக்கு போயிட்டல்ல நீ. ஒரு சின்ன பேப்பர் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை பிரிச்சிருப்பா நிலா. நெவர், முடியவே முடியாது. இங்க பாரு, அன்னைக்கு குடிக்காம வந்து வாங்கி கட்டிட்டு போன, இன்னைக்கு குடிச்சிட்டு வேற வந்திருக்க, பேசாம வாய முடிக்கிட்டு போயிட, அதான் உனக்கு நல்லது. என்ன நீங்க அடிங்க துரத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நிலாவைய மனசுல இருந்து யாரும் துரத்த முடியாது. சரி, உங்க மனசுலயே பத்திரமா வச்சுக்கோங்க, இப்ப கிளம்புங்க. இல்ல நிலா, என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லிதான் ஆகணும். நான் உங்ககிட்ட எதுவுமே மறக்க நினைக்கல, என்ன என்ன கிளம்பி விடுறதுல நீ குறியா இருக்க? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? அன்னைக்கு சங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அதுல தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு யார் மேல பாசம் அதிகம். நம்பாதீங்க, எனக்கு நீ நம்பினா போதும் நிலா. இவங்களா யாரு? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லி உன்னை மொட்டை மாடிக்கு வர வச்சேன். அப்போ முகத்தை பார்த்து சொல்ல முடியாம நான் அந்த பக்கம் திரும்பி எல்லா உண்மையும் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பிரியா நிக்கிறா, உன்ன காணோம். அந்த கிளப் ஆளுங்க அன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறதா சொல்லி உன்னை உண்மையை கேட்க விடாம அனுப்பி விட்டாங்க. அப்ப கூட பிரியா உங்ககிட்ட சொல்ல விடாம தடுத்துட்டா? அப்போ அவ ஒரு சதிகாரி, எல்லாத்தையும் அவதான் தடுத்துட்டா கெடுத்துட்டான்னு நீயே ஒத்துக்கிற? அத்தை, எதுக்கு இந்த ஆள் கிட்ட வீண் பேச்சு பேசிக்கிட்டு? பேசாம உள்ள போங்க. ஐயோ, என்ன நிலா பேச்சோட பேச்சா என்ன இந்த ஆளுன்னு சொல்லிட்ட? இவன்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிட்ட நல்லது கார்த்தி. நீ சும்மா, என் கூட பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. ஷூ, ஏன் அப்படி குடிச்சிட்டு வந்து கலட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம போங்க. நீ உள்ள போமா,
வரக்கூடாது. இது எனக்கும் என் பொண்டாட்டுக்கு நடக்கிற பிரச்சனை. நான் அவன் கைய பிடிப்பேன், வேணா கால கூட பிடிப்பேன். யாராவது குறுக்க ஏன்னு கேட்டீங்க. இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் எந்திரிப்பேன். சொல்லுன்னு அவா, உனக்கு என்ன தைரியம்? எதுக்காக டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட போன? என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு தெரியும். அதான் அங்கிருந்து வந்த அன்னைக்கு ராத்திரி பூரா அழுதுட்டே இருந்திருக்க. மனசுல பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு நீலாம் மறக்கிற? நீ இப்படி இருந்தா நான் பிரியா கல்யாணம் பண்ணிப்ப நினைக்கிறியா? இல்ல, ஒரு நாள் அது நடக்காது. இந்த ஜென்மத்துல எனக்கு தெரியும், எனக்கு நீதான், உனக்கு நான் தான். அது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது நிலா.